रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्। तिरुवळिदिनाडென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடப்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் श्रीरंगे सकृताज्ञया श्रुतिशिरस्तूर्युक्तसारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्षणं मुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षट्कोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं सठारिनामानमहं प्रपद्ये। இந்த திருவாய்மொழியிலே சகலவித பந்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மற்ற பந்துக்கள் எல்லாம் நமக்கு உஜ்ஜீவன உபாயங்கள் ஆகமாட்டார்கள் என்பது சாரம். கொண்ட வெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிளரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதுமில்லைன்னு சொல்லும்போது லௌகிகமான சில சந்தோஷங்களுக்கு அவர்கள் சில சமயம் உபாயமாக இருக்கிறார்கள். அதுவே தவிர ஆத்மோஜீவனம் அப்படின்னு வரும்போது அவர்கள் உபாயமாக ஆக மாட்டார்கள் அப்படிங்கிறது சாரம். இதுல அதைத்தான் இப்போ நாம இந்த ஆறாவது பாசுரத்திலே பார்த்தோம். வடமுதுரை பிறந்தவன் வன்புகழே சொல்லி உய்ய போகிலல்லால் மற்றொன்றில்லை சுருக்கே. இதுதான் ஒரு சங்கேபம், மொத்தமாக சொன்னது ஒரு சாரம். ஆனால் அந்த லௌகிக பந்துக்கள் எல்லாருமே, இந்த சரீர பந்துக்கள் எல்லாருமே ஒரு விதத்திலே நமக்கு சுகத்தை கொடுக்கிறார்கள். ஏன்னா ஒரு சௌக்கியம் அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து எல்லாருமாக பந்துக்களோட கூட சுகிருத்துக்களோட கூட சேர்ந்து இருந்தாதான் சுகம். அப்ப ஆழ்வார் அதையே நிந்த பண்றார் அப்படின்னா அதை நிந்த பண்ணல. அந்த சுகம் அப்படிங்கிறது ஒரு பரிமிதம், அது ஸ்திரம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது. ஏன்னு கேட்டா இதே பந்துக்களே பின்னாடி துக்கத்துக்கும் ஹேத்துவாக ஆகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நேர பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஆத்மோஜீவனம், அதனாலே வரக்கூடிய ஆத்ம சுகம் அப்படிங்கிறது, பகவத் அனுபவ சுகம்ங்கிறது சாஸ்வதமானது, ஸ்திரமானது. ஆனால் இந்த சுகம் அப்படிங்கிறது இது சாஸ்வதம் அல்ல, இது பின்னாடி நேர் எதிராகவும் மாறக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அதனாலே நம்ம உஜ்ஜீவன உபாயமாக பகவானைத்தான் நினைக்க வேண்டும், இவர்களெல்லாம் உஜ்ஜீவன உபாயமாக ஆகமாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வர்றார். இந்த ஆழ்வார் இதை விஸ்தாரமாக சொல்லியில என்ன பிரயோஜனம், சுருக்கமா சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக மற்றொன்றில்லை சுருக்கே அப்படின்னு சொன்னார். இப்போ அதே இன்னும் அழகாக அதே விஷயத்தையே சுருக்கமா சொன்ன விஷயம் இருக்கொல்லையோ அதை தெளிவா சொல்லணும். அதற்காக இப்ப 7வது பாசுரம் ஆரம்பம். எப்பவுமே 2 விஷயம் இருக்கு, ஒன்னு சுருக்கமா சொல்லணும், 2வது தெளிவா சொல்லணும், வியக்தமா சொல்லணும். இந்த 2 இருக்கும்போது அந்த சொல்ல வந்த விஷயம் இருக்கொல்லையோ அது எல்லாருக்குமே நன்னா புரியும். அதுவும் 2 பேரும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப இதுதான் பிரதானமான விஷயம் அப்படின்னு தெரியும். அதனால அந்த சுருக்கமா சொல்ல விஷயம் அதை தெளிவாக அதை சாரமாக இந்த 7வது பாசுரத்திலே நமக்கு உபதேசமாக சொல்லுகிறார். மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மானிடத்து உயிர்க்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்களந்தோ குற்றமன்று எங்கள் பெற்றத்தாயன் வடமதுரை பிறந்தான் குற்றமில் சீர் கற்றுவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே. எல்லாருக்குமாக சுருக்கமாக சொல்லுகிறோம், மற்றொன்றில்லை, இனி சொல்வதற்கு வேற எதுவுமே கிடையாது, சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், அதை சுருக்கமாக சொல்லுகிறோம், அதை எல்லாருக்குமாக சொல்லுகிறோம். சிற்ற வேண்டாம், இதை இதை சிதற வேண்டாம், இதில் ஆயாசப்பட வேண்டாம், இதில் பிரயாசப்பட வேண்டாம். நான் சொல்ல போற விஷயம் பகவானை ஆசிரியங்கள் அப்படி. வடமதுரை பிறந்தான் குற்றமில் சீர் கற்று அப்படின்னு வடமதுரையில பிறந்த எம்பெருமானுடைய அந்த அளவதிகாட்சியே கல்யாண குணங்கள், அந்த குணங்களை கற்று நாம் அனுசந்தானம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்ல போறார். இதுல ஒரு ஆயாசமும் எதுவுமே கிடையாது. சித்திர வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம்னு அர்த்தம். கஷ்டப்பட வேண்டாம், வெறுமை சிந்திச்சா போரும், சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் வந்தோ குற்றமன்று எங்கள் பெற்றத்தாய். குற்றமன்று அப்படின்னா இது பலம் இல்லாமல் இருக்காது, நிஷ்பலமாக ஆகாது, கட்டாயம் பலன் கிடைக்கும். இதற்கு நம்ம இத்தனையும் பண்ணிட்டு பலன் கிடைக்கலையோ அப்படிங்கிற கஷ்டமானது இதுல கிடையவே கிடையாது. ஆகையினாலே பெற்றத்து ஆயன் அப்படின்னு மாடு மேய்க்கும் குலத்திலே ஆயனாக அவதாரம் பண்ணவன் வடமதுரை பிறந்தான் அவனுடைய குற்றமில்லாத சீர்கள் அப்படின்னா தோஷம் இல்லாத ஹேய பிரத்தினேக கல்யாண குணேகதானு சொல்ற மாதிரியாக ஹேயமே இல்லாமல் தோஷமே இல்லாமல் கல்யாண குணங்களே நிரம்பி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ணுங்கள், இதுவே போரும், வேற எதுவுமே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இதுவே நமக்கு பரம ஆனந்தமாயும் இருக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்தில் அழகாக சொல்லுகிறார். முதல் வரியில மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்து எவ்வுயிருக்கும், இனிமே சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை, இதுதான் சொல்ல வேண்டியது, இதை சுருங்க சொல்லுகிறோம் கேளுங்கள். யாருக்கு சொல்லுகிறோம் அப்படின்னா மாநிலத்து எவ்வுயிருக்கும், இந்த மாநிலம் இருக்கே பூமி, இதுல இருக்கக்கூடிய இந்த பூலோகத்திலே விஸ்தாரமான இந்த விஸ்தீர்ணமான இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்குமாக சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம் இது. சில பேருக்கு சில தர்மங்கள், வேற சில பேருக்கு வேற சில தர்மங்கள் என்பது போல இல்லாமல் எல்லாருக்கும் ஜாதி குண விருத்தாதி வைஷமியம் பாராதே எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ஏன்னா சில விஷயங்கள் யாகத்தை பத்தி சொல்லணும்னா அதுல எத்தனையோ நியமங்கள்லாம் உண்டு. சில விஷயங்கள்லாம் நல்ல விருத்தம் உள்ளவர்களுக்கு நல்ல குணம் உள்ளவர்களுக்கு சொல்லணும், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எல்லாருக்கும் பொதுவாக சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு விபீஷன் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரியாக சொன்ன விஷயம். விபீஷன் ராமன் கிட்ட, பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட சரணாகதி பண்ண போறாருன்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அங்க இருந்தவர்களுக்கெல்லாம் அது ஒத்துக்க முடியல. அதை ஏன்னு கேட்டா எப்படி ஒரு ராட்சசன் சரணாகதி ஒரு அசுரன் எப்படி சரணாகதி பண்ணலாம்? இதான வியவஸ்தை இல்லையாண்ணா, பெருமாள் கிட்ட யார் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு வியவஸ்தை இல்லையா? அசுர ஜாத்தியில பிறந்தவன் சரணாகதி பண்ணலாமா? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, சத்ருபக்ஷத்தை சேர்ந்தவன் எப்படி சரணாகதி பண்ணலாம்? சத்ருபக்ஷத்தை சேர்ந்தவன் அபச்சாரப்பட்டவன் அவன் எப்படி சரணாகதம் பண்ணலாம், அவன் எப்படி சரணாகதி பண்ணலாம்? 3வது கேள்வி, அபசாரம் பண்ணி இருக்கிறவன் எப்படி சரணாகதி பண்ணலாம்? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதற்கெல்லாம் ஒரே பதிலாக விபீஷன் சொன்ன பதில் தான் सर्वलोक शरण्याय अप्पडिनु एंद जाति गुण वृत्तादि वैषम्यम इल्लामल एल्लारुक्कुम शरण्यनाग इरुक्किरान सर्वस्य शरणं सुहृत् अप्पडिनु वेदमे सोल्ली इरुक्कु அதனால அப்படிப்பட்ட ராமனை நான் சரணாகதி பண்ணலாம்னு விபீஷண ஆழ்வானே முதல்ல வானரங்கள் கிட்ட முதல்ல இந்த விஷயத்தை சொல்லிடுறான். இல்லாட்டா இந்த கேள்வி ஒரு மொழியும் சாதாரணமா ஒருத்தர் கோயிலுக்கு வந்தாலே நீ வரமாட்டியே நீ ஏன் வந்தேன்னு கேட்கறான். அவர் ஏதோ ஒரு நாள் வரான்னு இருக்கட்டும், வரார் பெருமாள் சேவிக்கணும்னு வரார், ஆனா கூட நீங்களாம் கோயில் பக்கமே வரமாட்டேங்களே நீங்க ஏன் வந்தங்கோ அப்படின்னா அவர் கோயிலுக்கு வரதில்ல இவனுக்கு என்ன அசௌகரியம்னா மனுஷர்களுக்கு அப்படி இருக்கும். ஆனால் பகவானை பொறுத்தவரை அவன் வந்ததனாலே சந்தோஷப்படக்கூடியவன், ஏன்னா சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடியவன். அந்த மாதிரியாக இப்ப ஆழ்வார் சொல்ல போற விஷயம் இருக்கே, எம்பெருமானுடைய குற்றமில் சீர் கற்று வைகள் வாழ்தல் அப்படின்னு இதானது மாநிலத்து எவ்வுயிருக்கும், இங்கே எல்லாருக்கும் மொத்த பேருக்குமாக எல்லாருக்கும் சொன்னோம். அப்புறம் சொல்ற பாருங்கோ, சொன்னோம் அப்படின்னா அதி விஸ்தாரமின்றிக்கே சொன்னோம், இது சில பேருக்கு சொன்னோம் என்று இருக்க வேண்டாம், எல்லாருக்குமாகவே சொன்னோம் என்றபடியும் சாட்சா சுவாமி சாதிக்கிறார். சுருங்க சொன்னோம், ரொம்ப விஸ்தாரமெல்லாம் இல்லாமல் சுருக்கமாக ஒரே பாசுரத்துல ஒரே விஷயத்தை அழகாக சொல்லுகிறோம் கேளுங்கள், மற்ற கதையெல்லாம் இருக்கட்டும், சாரமான விஷயத்தை ஏன்னா எதுக்கு சொன்னோம் இதையும் சொன்னா அதையும் சொன்னா 1008 கேள்வி வரும். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேளுங்க, இது எல்லாருக்குமாக சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன விஷயங்கிறது கடைசியில வரும். சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ, சிற்ற வேண்டா. இப்ப பிள்ளான் சீசுத்தி பார்க்கணும், முக்கியமான விஷயம். இச்சுருக்கை மிக பரவாமே வியக்தமாக்குகிறார், வேறு வக்தவியம் இல்லாதபடி சங்கேபேன ஆத்மோஜீவன உபாயத்தை எல்லோருக்கும் சொன்னோம். இதுக்கு அதிகார நியமமும் கால நியமமும் தேச நியமமும் இல்லை. அந்த மாநிலத்தை உயிருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமாக சொன்னோம் அப்படின்னு மாத்திரம் இல்லை, இதுக்கு தேச நியமம் கிடையாது, இதுக்கு கால நியமம் கிடையாது, ஏன்னா மாநிலத்தை எவ்வுயிருக்கும் அப்படின்னா சொல்லிருக்காரோ இல்லையோ. அதனால எல்லாருக்கும் அப்படின்னா எந்த நிலையில இருப்பவருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ. இந்த நிலையில இருந்தா சொல்லக்கூடாது, இந்த காலத்துல இருந்தா சொல்லக்கூடாது, இந்த காலத்துல இருந்தா செய்யக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. எல்லா அதிகாரிகளும் எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயம். சிற்ற வேண்டாம் அப்படின்னா சிதற வேண்டாம்னு அர்த்தம். சிதறுதல் ஆயாசப்பட வேண்டாம் என்றபடி அப்படின்னு, அதாவது நான் சொல்ல போற உபாயத்தை செய்யறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு அப்படின்னா நீ என்ன விஷயம் சொல்ல எனக்கு தெரியும், நீ சொல்ற விஷயம் என்னால பண்ண முடியாது, என்ன அவ்வளவு கஷ்டமா சொல்லுவ. அவர் அந்த மாதிரி கஷ்டமான விஷயம் சொல்ல போறது இல்லை. உபாயந்தான் துஷ்கரம் என்று குறைவுபடவும் வேண்டாம். இதுதான் ரொம்ப கஷ்டமாச்சே, என்ன சொல்ல போறீர், கர்மயோகமா ஞான யோகமா பக்தி யோகமா இல்ல விடாத அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்ல போறீரா, அதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா அப்படின்னா எதுவுமே வேண்டாம், எந்த கஷ்டமுமே இல்லாத ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னு கேட்டா சிந்திப்பே அமையும், சிந்தனமே போரும், வேற எதுவுமே வேண்டாம், பகவானை குறித்து சிந்திக்கலாம் அப்படின்னா இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே, இதுல ஒன்றும் பைசா செலவு இல்லையே. பைசா செலவுக்கு பயப்படுவர்களா இருந்தா இப்ப பகவானை குறித்து சிந்திப்பதற்கு பைசா செலவு கிடையாது. இல்ல உடம்புல பிரயாசம் அதுக்காக பயப்படுறவளா இருந்தான்னா இன்னும் இங்கேருந்து போய் மலையில போய் ஏறி அங்க போய் பெருமாளை சேவிச்சு சரணாகதி பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே, சிந்திப்பு தானே. அதாவது என்ன கேட்டான்னா ஒரு காரியத்தை நாம செய்தோமானால் அப்ப சரீரம் வலிக்கும், இல்ல ஓயாமல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், ஓயாம ஏதாவது சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய வாயை வலிக்கலாம், தொண்டை கட்டி போகலாம். ஆனால் ரொம்ப நாள் சிந்திச்சுட்டே இருந்தேன், சிந்திச்சே என் மனசுக்கு வலிக்கிறது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் தான். சிந்திப்பதனாலே மனசுக்கு வலி அப்படின்னு ஒண்ணு கிடையாது, சரீரத்துக்கு வலி உண்டு, சரீரத்துக்கு ஒத்துக்காது, இல்ல வாக்குக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லலாம், மனசுக்கு ஒத்துக்காதுன்னு ஒண்ணு கிடையாது. அதே அழகா பிரகலாத் ஆழ்வான் சொல்ற, ஆயாச ஸ்மரணே கோஷ்ய ஸ்மிருதோ யச்சதி சோபனம். இவனை ஸ்மரிக்கிறதுல என்ன ஆயாசம் இருக்கு அப்படின்னு அந்த அசுர குழந்தைகளுக்கு பிரகலாத் ஆழ்வான் சொல்லித்தர. கஷ்டமான சொல்லப்பா, நம்ம மகாராஜாவை, நம்ம மகாராஜா அப்ப இருந்தார் ஹிரண்யகசிபு, அந்த ஹிரண்யகாசிபு சொல்ற உபாயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ராஜாவை போய் அடிக்கடி ஜெய் 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 பவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்றாரு. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், மனசால ஸ்மரிச்சா போறோம், ஸ்மரிக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு பிரகலாதன் சாதிக்கிறார். உண்மையில பார்த்தோம்னா பிரகலாதன் சாதிக்கிற விஷயம் ரொம்ப அழகான ஒரு விஷயம். என்ன கேட்டா, உலகத்திலேயே ரொம்ப 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 சிம்பிள் காரியம் எது அப்படின்னு கேட்டானா, ஹரிதோஷணம் தான், பகவானை சந்தோஷப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுலபம். நம்ம ஒண்ணுமில்லாத திருவாராதனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியையும் ஏதோ தீர்த்தத்தையும் வச்சுட்டு திருவாரணம் பண்ணிட்டு இருக்கோம். துளசி தீர்த்தம் நாம சாப்பிட்ற ஆகாரம், நமக்குன்னு பண்ணி வச்சு நாம சாப்பிட்ற ஆகாரம் துளசி தீர்த்தம், இது தவிர வேற எதுவுமே கிடையாது. இதை வச்சுட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் அப்படின்னு சொல்றோம். ஆராதனம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, பிரியனம்னு அர்த்தம், பகவானை பிரீத்தி பண்றேன் அப்படின்னு அர்த்தம், ஆராதனங்கிறதுக்கே அந்த அர்த்தம். இதை வச்சுன்னு பிரீத்தி பண்றோம்னா லோகத்துல யாரையாவது இப்படி பிரீத்தி பண்ண முடியுமா? யாரையாவது ஒருத்தரை உலகத்திலே ஒத்தரையும் பிரீத்தி பண்ணுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமோ. உங்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் பிரீத்திங்கிறதே கிடையாதுங்கிறார் நிறைய பேர். எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு திருப்தியே வராது, என்ன பண்ணாலும் உங்களுக்கு திருப்திங்கிறதே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிறார். இது சத்தியம். இது ஏன்னா மனுஷால திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். வேணா இப்படி வச்சுப்போம், நம்ம உலகத்திலேயே ரொம்ப 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 சுலபமான காரியம் ஹரிதோஷணம் தான், பகவானை பிரீணனம் பண்ணுவது. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் மனுஷால பிரீத்தி பண்றது தான். அது ஒரு நாள் நடக்காது, என்ன ஆனாலும் ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பான். இதுதானே சத்தியம். அப்ப அந்த ரீதியில பார்த்தோம்னா இந்த எம்பெருமானை பிரீத்தி பண்ணுவதற்கு நம்ம சிரமப்படவே வேண்டாம். குறிப்பாக திருவாராதனம் கூட பண்ண வேண்டாம். பண்ண வேண்டாம்னா என்ன அர்த்தம் கேட்டானா, ஹரிதோஷணம் அப்படிங்கிறது சிந்திப்பே அமையுங்கிறார். சிந்திச்சாதே போருமே, ஒரு கஷ்டமும் கிடையாது. சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அப்பா, அதான் நிச்சயமா சொல்றேன். அதாவது வாச்சிக காயிக வியாபார வியபச்சேதம் என்றால் சகாரத்தால் இது அத்தியந்த லகுவாகும் என்றபடி, வாக்கு போல இல்லை, சரீரத்தால செய்கிறது போல இல்லை, மனசுனாலே கிருஷ்ணாராமான்னு நினைச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ஆயாசங்கிறதே அடியோட கிடையவே கிடையாது, பிரயாசம்னே சொல்லக்கூடாது. அது அப்படி இருக்கக்கூடியது. அப்படி அமையும் கண்டீர்கள், இதுவே அமையும், இதுவே போருமாச்சே, சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அப்படின்னா இது என்ன தெரியாதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்த்துக்கோங்கன்னு சொல்றாள் இல்லையோ, அது மாதிரி இதை பார்த்துக்கோங்க, இது அத்தனை நிச்சயமானது. அந்தோங்கிற பாருங்கோ, இது மாதிரி ஏதாவது உபாயம் கிடைக்குமா லோகத்துல யாருக்காவது? இப்படி ஒரு உபாயம் எந்த ஒரு பலனுக்கு தான் ஆகட்டும், மோட்சம் எல்லாம் வேண்டாம். லோகத்துல ஒரு சாதாரண பலனுக்கே எவ்வளவு ஆயாசப்படுறோம் நம்ம, எந்த பலனுக்கும் ஆயாசம் இல்லாமல் கிடைக்குமா இந்த ஒரு பலனை தவிர? அந்தோ அப்படின்னா ஒரு பக்கத்துல பார்த்தா ஆச்சரியம், என்ன இது ஆச்சரியம், ஒரு சிந்திப்பே அமையும் அப்படின்னு பகவானை பற்றி சிந்திச்சாலே அவன் அத்தியந்த சந்துஷ்டனாக ஆகி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குறான்னா என்ன ஒரு ஆச்சரியம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்தோ, ஐயோ, இத்தனை லலிதமான உபாயத்திலே பிரவர்த்தியை, இத்தனை சுகமான ஒரு உபாயத்துல யாருமே இதை போய் சொல்ல வேண்டியிருக்கு, இதை அவளே செய்ய வேண்டாமோ, இதை செய்யுங்கோ செய்யுங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கே, ஜனங்கள் இதுல பிரவர்த்திக்கலையே அப்படின்னு ஆழ்வாருக்கு அதுல ஒரு கஷ்டமா இருந்தது. ஏதோ கஷ்டமான விஷயத்த சொன்னா பரவாயில்ல, ரொம்ப சுலபமான உபாயம் ஒண்ணு, அதுக்கு இவ்வளோ இது பண்ண வேண்டியிருக்கு. சரி, ஆனா இவ்வளவு சுலபமான உபாயம் வந்தா உடனே பலன் கிடைச்சிருமா? இதுக்கு கட்டாயம் பலன் உண்டா? கஷ்டப்பட்டு தானே சாதிக்கணும் அப்படின்னா குற்றமன்று அப்படின்னா ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னா, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு பல சம்சயம் உண்டானாலும், அதாவது என்ன கேட்டா அழகா அர்த்தம் பண்ணிருக்கா அதுக்கு, அனர்த்தமில்லை இரே அப்படின்னு. இதை செஞ்சுட்டு பலன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, போனா போயிட்டு போறது, நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது செய்யறோம், அதாவது சிந்திப்பு, பகவத் சிந்தனம் பண்றோம், ஆனா பலன் கிடைக்கல ஒன்றும் அப்படின்னா அதனால என்ன தப்பு? அதனால இப்ப என்ன நஷ்டம்? நம்ம 1000 ரூபாய் செலவு பண்ணி எனக்கு அந்த நான் எந்த பலனை கேட்டேனோ அந்த பலன் எனக்கு கிடைக்கலன்னா நான் கஷ்டப்படணும், இல்லை நான் உடம்பு முழுக்க உழைச்சி எனக்கு ஏதாவது கிடைக்கலன்னா நான் கஷ்டப்படணும். ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் பண்ணலையே, ஒரு சிந்தனம் பண்ணோம், அதில் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கலன்னு வச்சுப்போம். கிடைக்காத போகாது, கட்டாயம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கலன்னா அதனால என்ன இப்போ தோஷம் அப்படின்னு விட்டார் அப்படின்னு அர்த்தம் வச்சு. இது நிஷ்பலமாகிலோ என்னில், இது நிஷ்பலம் இல்லாத போயிட்டா என்ன பண்ணனா, எதுவானாலும் அனர்த்தம் இல்லை இரே, அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த உதயநாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நாஸ்திகனோட பயங்கரமா வாதங்கள்லாம் பண்ணார். ஒரு காலத்துல நாஸ்திகர்களுக்கும் ஆஸ்திகர்களுக்கும் பெரிய விதத்துல வாதங்கள்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு சமயத்துல நிறைய வாதங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல ஆஸ்திகர்கள்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கா, பிரயாசப்பட்டு தான் இதை காப்பாத்திருக்கான். நம்ம தர்மம் இருக்கோ இல்லையோ, வைதிக தர்மம் இருக்கோ இல்லையோ, வைதிக தர்மத்தை காப்பாத்தி கொடுத்தவர்கள் அப்படிங்கிறவ நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் இருக்க மாதிரி வெளியில நிறைய பேர் இருக்கா. அவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொடுத்துருக்கா, நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அதுல வந்து ரொம்ப முக்கியமானவர் இந்த உதயநாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர். இன்னும் உதயநாச்சாரியர் கிட்ட எல்லாருக்குமே கௌரவம் உண்டு. குறிப்பா நம்ம சுவாமி தேசிகனுக்கு உதயநாச்சாரியர் கிட்ட ரொம்ப ரொம்ப கௌரவம். சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர். ஏன்னா அவரை பின்பற்றிதான் நிறைய பண்ணிருக்காரு. பாஷ்யக்காரருக்கும் அப்படிதான், பாஷ்யக்காரருக்கும் ரொம்ப பிடிச்சவர். அப்போ அந்த உதயநாச்சாரிய ஒரு வசனம் ஒன்று சாதிச்சிருக்கார். அந்த நாஸ்திகனோட வாதம் பண்ணச்ச, நாஸ்திச்சேன் நாஸ்தினோ ஹானிஹி அஸ்திச்சேன் நாஸ்திகோ ஹதஹா அப்படின்னு வசனம். இது ரொம்ப பிரசித்தமான வசனம் சம்ஸ்கிருத சாஸ்திரத்துல. அதாவது நாங்களாம் வந்து வைதிகமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதேதோ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதோ சில பணம்லாம் கிடைக்கும், சொர்க்கம்னு ஒண்ணு கிடைக்கும், பகவத் அனுகிரகம்னு ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க, நாஸ்திகர்கள் என்ன சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சொர்க்கம்லாம் ஒண்ணும் கிடையாது, பகவத் அனுகிரகம்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல போறோங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு வச்சுப்போம். அதனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நாங்க பண்ணோம், எங்களுக்கு அந்த பலன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. சொர்க்கம்லாம் ஒன்றும் உண்மையிலேயே கிடையாது, புண்ணியம் பாப்பன்னு ஒன்றும் உண்மையிலேயே கிடையாது, எங்களுக்கு அதான் பலன் கிடைக்கல அப்படின்னா அதனாலே எங்களுக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. ஏன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கோ அந்த விட நீங்க என்ன பண்றோங்கோ, சாப்பிட்றோங்கோ, தூங்குறோங்கோ, அது நாங்களும் பண்ணிட்டு தானே இருக்கோம். நாங்கள் ஒன்றும் சாப்பாட்டை நிறுத்தலையே, தூக்கத்தை நிறுத்தலையே, எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கூட இந்த காரியத்தை பண்றோம். பண்ணினா இதனுடைய பலன் கிடைக்கும்னு நினைச்சுட்டு இருக்கோம். கிடைக்கல அப்படின்னா அதனால எங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் எங்களுக்கு உண்மையில அந்த பலன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு நஷ்டம் தானே. ஏன்னா நாங்க அதை பலனை பெற்றுக்கிறோம், உங்களுக்கு அந்த பலன் கிடையாது. உண்மையில சொர்க்கம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு பெரிய நஷ்டம் அது. அப்போ நாஸ்தி சேத் நாஸ்தி நோஹானி, இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அஸ்தி சேத், ஆனா இது மொத்தமா இருந்துருத்துன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம், நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு வேடிக்கையான வார்த்தை இது, வாதத்துக்கான வார்த்தை இது. அந்த மாதிரியாக இப்போ வந்து உதயநாச்சாரியர் இவரை பார்த்தா சொல்லிக்கணும் சொல்றேன். அந்த மாதிரியாக அது ஒரு உதாரணமா சொல்றேன் அப்படின்னு. குற்றம் அன்று அப்படின்னா இந்த பலன் கிடைக்காட்டா கூட ஒன்றும் அனர்த்தம் இல்லையே, தப்பு இல்லையே. கிடைக்கலன்னா தப்பு கிடையாது. கர்மயோகத்துல பகவான் சொல்ற, கர்மயோகத்தை ஆரம்பிச்சான் ஒருத்தன். அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், ஒருத்தன் கர்மயோகத்தை ஆரம்பிச்சுட்டான், ஆனா பாதியில் நிறுத்திட்டான். ஏன்னு கேட்டா, இந்த கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனுக்கு திடீர்னு என்ன எடுத்து, லோகத்துல வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்த உடனே, ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கோமே, ஆனா அவெல்லாம் சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் குடும்பத்தோடு கூட அங்கங்க லௌகிக விஷயங்களை அனுபவிச்சுன்னு சந்தோஷமா இருக்கச்ச, நாம மாத்திரம் இந்த லௌகிக விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு நான் கர்மயோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்டானங்கள் ஒரு கர்மத்தை பிடிச்சுண்டு அதே யோகமாக பண்ணிட்டு பகவத் ஆராதனம் அப்படின்னு சொல்லிட்டு லௌகிக விஷயங்கள்ல ஆசையெல்லாம் விட்டுட்டு பண்ணிட்டு இருக்கான். கர்மயோகம் பண்ணணும்னா அபியாசம், வைராக்கியம் எல்லாம் தேவை, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நாள் ஆனோடனே என்ன தோணுச்சு, இவனுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது, நான் பாட்டுக்கு இப்படி பைத்தியக்காரத்தமா இருந்துருக்கோம், நாமளும் அவளை மாதிரி இருந்தா நிம்மதியா இருந்துட்டு போலாமே அப்படின்னு கர்மயோகத்தை விட்டுட்டு அவன் வந்து லௌகிக வாழ்க்கையில இறங்கி லௌகிக சுகத்தை அனுபவிக்கணும் இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் பண்ண இத்தனை நாள் பண்ண கர்மயோகம், ஒரு 10 வருஷம் கர்மயோகம் பண்ணான்னு வச்சிருவான். ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு கர்மயோகம் பண்ணது வேஸ்ட் ஆயிடுச்சுப்போம். ஏன்னா கர்மயோகம்னா மேல பிடிச்சுன்னு போகணும் இல்லையோ, மேல மேல போய் அடுத்து ஞான யோகம், அடுத்து பக்தி யோகம் போனாதான் அதுக்கு பலன். அதனால அதோட நின்று போயிடுத்தேன்னா அப்போ அந்த கர்மயோகம் பண்ணது மொத்தம் வீண். ஒரு விதத்தில் பார்த்தா 2 நஷ்டமும் இருக்கு. ஒன்று, கர்மயோகம் பண்ண ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாதனால 10 வருஷம் கர்மயோகம் பண்ணது வீண். ரெண்டாவது, அந்த 10 வருஷமா இவன் லௌகிக சுகத்தை எல்லாம் விட்டுட்டானோ இல்லையோ, அதுவும் ஒரு கஷ்டம். 2 நஷ்டமாயிடுது, பண்ண கர்மயோகம் வீணாயிடுது. அதுக்கு பதிலாக லௌகிக்கால் மாதிரி இருந்திருந்தா அதுவும் சந்தோஷமா இருந்திருக்கலாம், அந்த போகமும் போயிடுது. அதனால அவன் நிலை, அவனுடைய கதி கொஞ்சம் கேடுகட்ட கதி ஆயிடுத்து அப்படின்னு இந்த கேள்வி அர்ஜுனன் தான் கேட்கிறான் கிருஷ்ணன் கிட்ட. அப்போ கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை தான், ஒரு நாளுமே கிடையாதுவா, யாரு சொன்னா, ஒரு நாளும் கிடையாது. என்னுடைய பக்தன் ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு நஷ்டம்னு ஒண்ணு கிடையாது, வராது. பகவானை குறித்து செய்யற எந்த ஒரு சின்ன தர்மமா இருந்தா கூட அது கட்டாயம் பலனை கொடுத்துட்டு தான் விடும், அது விடாது. நேகாபிக்ரமனா சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात् कन्नन सोडा நான் கைவிட மாட்டேன்ங்கறதை நீ சொல்லு என் கண்ணன் கைவிட மாட்டான்னு எல்லாத்தையும் நீ போய் சொல்லணும் நேக அபிக்ரமணா சொஸ்தி இதை ஆரம்பிச்சு விட்டுட்டான்னா அந்த 10 வருஷம் செஞ்சாலே அதுக்கு ஏதாவது பலன் இருக்கும் கட்டாயம் அவன் அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்துல அவன் வந்து நல்ல யோகிகளுடைய குலத்துல பிறந்து இதையே ஆதரிப்பவனா வருவான் இல்ல இந்த ஜென்மத்திலேயே கண்ணன் என்ன சொல்றான் ஒரு தப்பும் இல்லப்பா கண்ணன் சொல்ற அழகான வார்த்தை அவன் எந்த ஒரு சுகத்துல ஆசைப்பட்டு இதை விட்டுட்டான் அந்த சுகத்தை நல்லா அனுபவிப்பான் அனுபவிச்சப்புறம் ஒரு 10 வருஷம் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அதை அனுபவிச்சப்புறம் அதுக்கப்புறம் அந்த கர்மயோகத்தையும் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் என்ன ஆனாலும் இது போருங்கிற எண்ணம் ஒரு மூலியோ லௌகிக சுகத்துல ஒரு லெவல்ல போருங்கிற எண்ணம் ஒரு மூலியோ அப்புறம் கர்மயோகத்தை விட்டுட்டோமேன்னு ஆரம்பிப்பான் பாரு அப்ப நான் அவனுக்கு பரிபூர்ண அனுகிரகம் பண்ணி அந்த கர்மயோகத்தை அடக்கி வைப்பேன் அவனுக்கு இட்டபடை கற்படை போல அதுக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல அவன் பண்ணது மேல அது பலனை கொடுக்கதான் கொடுக்கும் கொடுக்காம விடாது சொல்பமபி அஸ்ய தர்மஸ்ய சொல்பமான ஒரு உபாயத்துல கொஞ்சம் பண்ணிருந்தா கூட அது வீண் போகாது அது கட்டாயம் பலனை கொடுக்கும் அப்படின்னு பகவத்கீதையிலே கர்மயோகத்துல சொன்னது இது எல்லா இடத்துலயும் இந்த விஷயத்தை வச்சுக்கணும்னு சொல்லிருக்கான் நம்ம ஆச்சாரியர்களா இது கர்மயோகத்துக்கு மாத்திரம் இல்ல பகவானை குறித்து எந்த தர்மம் எவன் பண்ணாலும் அது எந்த சொல்பமா இருந்தாலுமே அது கட்டாயம் பலன் கொடுக்கும் அது வீண் போகாது அப்படின்னா அதனால இதனால பலன் கிடைக்கல அப்படின்னா எதனாலையும் பலன் கிடைக்கலன்னே ஒன்று கிடையவே கிடையாது கிடைக்கலங்கிறது ஒன்று கிடையாது கட்டாயம் பலன் உண்டு அப்படிங்கிறதுதான் இது நிஷ்பலம் இல்லை குற்றமன்று அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா எங்கள் பெற்றத்தாயன் வடமுதரை பிறந்தான் குற்றமில் சீர் கற்றுவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே எங்கள் பெற்றத்து ஆயன் பெற்றம் அப்படின்னா பெற்றம்மை துண்ணும் குலத்தில் இருந்து கொள்ளியோ பசுமாடுகளுக்கெல்லாம் பெற்றம் பேர் மாடு முதலானதுக்கெல்லாம் பெற்றத்து ஆயன் அப்படின்னு கேட்டான்னா அந்த பசுமாடுகளை உடைய ஆயன் கோபாலன் பெற்றங்களை உடையவன் பெற்றத்தான் அவன் தான் அந்த பெற்றத்தாயன் அப்படின்னு சொல்லப்படுறது குற்றமன்று எங்கள் பெற்றத்தாயன் எங்களுக்காக வடமுதிரை பிறந்து பெற்றத்தாயனாக இருக்கக்கூடியவன் வடமுதிரையிலே அவதாரம் பண்ணவன் நமக்காக அவதாரம் பண்ணவன் நமக்காக இங்கே ஆயர்பாடியிலே வந்து சேர்ந்தவன் நமக்காக பெற்றம்மை துண்ணும் குலத்தில் வந்து பிறந்தவன் எங்கள் பெற்றத்தாயன் வடமுதிரை பிறந்தான் எம்பெருமான் அவனுடைய குற்றமில் சீர் கற்று வைகள் குற்றமில்லாத தோஷமில்லாதவையான ஹேய பிரச்சனீகங்களான கல்யாண குணங்களை கற்று தினம் தினமும் அதை அபியாசம் பண்ணி அதை கற்று அபியசித்து உபதேசாதிகளாலே அறிந்து அதாவது ஆச்சாரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டு வாழ்தல் கண்டீர் குணமே வைகள் வாழ்தல் கண்டீர் குணமே வைகள் எப்பொழுதுமே வாழ்தல் கண்டீர் அந்த பகவத் குண அனுபவத்தை கற்பதே அதுதான் வாழ்வு அதையே வாழ்வு அந்த வாழ்வை வாழ்வதுதான் குணம் அதுதான் நல்லது குணம்ங்கிறது நம்ம நல்லதுங்கிற அர்த்தத்துல சொல்லுவா குணமாயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்ல இல்லையோ நல்லா ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருந்து எப்படி ஆயிட்டு இருக்குன்னா குணமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி இதுல இதுதான் குணம் இதுதான் நல்லது எது அப்படின்னு கேட்டா குற்றமில் சீர் கற்றத்து வைகள் கற்று வைகள் வாழ்தல் அப்படின்னு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கற்று அதையே வாழ்வாக கொள்ளுதல் அதே உபாயமாக மாத்திரம் இல்ல வாழ்தல் அப்படின்னு போட்டபடினால அதுவே உபாயம் அதுவே ஆனந்தம் வாழ்வுன்னா என்ன கேட்டா சந்தோஷமான வாழ்வுதான் வாழ்வு அதனால இங்க சந்தோஷமாக வாழ்தல் குணானுபவ போகத்தை புஜிக்கை அப்படின்னு சாட்சாத்தான் சொல்லிருக்க அந்த குணானுபவத்தையே என்ன வாழ்கிறான்னா போகத்தை புதிச்சு கொண்டு வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த எம்பெருமானுடைய பகவத் குணானுபவம் அப்படிங்கிறது நமக்கு உஜ்ஜீவனம் மாத்திரம் இல்லாமல் அதுவே நமக்கு வாழ்வாக அதுவே நமக்கு போகமாக இருக்கிறது இப்போ பிள்ளானுடைய சீசுக்தி ஆதையால் ஆசிரியர்காக வடமதுரையிலே பிறந்தவனுடைய பிறந்தவனான பசுமைக்கும் ஆயனுடைய ஹேய பிரத்யேகமான கல்யாண குணங்களை அனுசந்தியுங்கள் இது தானே அமையும் என்னும்படி போகியமுமாய் யுக்தமுமாய் இருக்கும் இதுவே போரும் அதாவது என்ன கேட்டான்னா சரி இது பண்றோம் இதுக்கு என்ன பலன்லாம் கேட்க வேண்டாம் ஏன்னா இதுவே பலனாகவும் ஆகும் இதுவே நல்ல போகத்தையும் நமக்கு கொடுக்கும். பகவத் சிந்தனம்ங்கிறதுக்கோ இல்லையோ அதுவே ஆனந்தமாகவும் இருக்கும். இதுக்கு மேல பலன்கிறது கேட்க வேண்டாம் என்னும்படியாக அத்தனை விசேஷமாக இது இருக்கும் அப்படிங்கிறார். மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்களந்தோ குற்றமன்று எங்கள் பெற்றத்தா என் வடமுதுரை பிறந்தான் குற்றமில் சீர் கற்றுவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே. ஆழ்வார் பல இடங்கள்ல சொல்றார். இந்த குற்றமில் சீர்ங்கிறத வச்சிருந்துதான் ஹேய பிரத்தினீக கல்யாணிகதானம் அகிலேய பிரத்தினீக கல்யாணிகதானம்லாம் சொல்றாரு இல்லையோ. எங்க சொல்லச்சியுமே பகவானுக்கு கல்யாண குணங்கள் உண்டுன்னு சொல்லச்ச கூட இந்த ஹேய பிரத்தினீக அப்படின்னு ஒண்ணு சேர்த்து சொல்ற வழக்கம். இது சூத்திரத்துல வேதாந்த சூத்திரத்துல வியாசர் அதை அருளி செய்திருக்கார். பெருமாளுக்கு ரெண்டு சொல்லணும்னு சொல்லிருக்காரு. உபயலிங்கம்னு பேர் பெருமாளுக்கு. வியாசர் சொல்லிச்ச பெருமாளுக்கு உபயலிங்கம்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. ரெண்டு பிரதானமான அடையாளம் பெருமாளுக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டா கல்யாண குணங்கள், ரெண்டாவது ஹேய பிரத்தினீகத்துவம். அதாவது நல்ல கல்யாண குணங்கள் இருந்தா கூட தோஷமும் உண்டு குணமும் உண்டு அப்படின்னு அப்படி கிடையாதான். தோஷமே கிடையாது, தோஷ கந்தமே கிடையாது, துளி கூட தோஷம் கிடையாது. ஆனா குணம் நிறைய இருக்கு, அனவதிக அதிசயமாக குணம் இருக்கு அப்படின்னு இது ரெண்டையும் சேர்ந்து அனுசந்திக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னு கேட்டா உபனிஷத்தினுடைய சாருன்னு பார்த்தோம்னா நிறைய கல்யாண குணங்கள் இருக்குன்னு சொல்லும், அதே சமயம் தோஷம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும். அப்ப கதை அப்பா விரஜ விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகத்சஹா அபிபாசஹா அப்படின்னு பகவானை பற்றி சொல்லும்போது அவனுக்கு கர்மா கிடையாது, சோகம் கிடையாது, அப்படின்னு பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, இதெல்லாம் பகவானுக்கு கிடையாது. பின்ன என்ன உண்டு கேட்டா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பஹா அப்படின்னு அவன் சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் முதலான கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. வேதமே அப்படி காமிக்கிறது, தோஷம் கிடையாது குணம் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது. எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஷ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு சோத்தம் தது அபாணிபாதம் அப்படின்னு அத்ரேஷ்யம் அக்ராஷ்யம் அப்படின்னு லோகத்தில் நம்ம கண்ணால பார்க்கறது தெய்வம் மாதிரி கிடையாது, லோகத்துல கோத்திரமுடைய வஸ்துகள் போல கிடையாது, எல்லாத்த காட்டுல பின்னமாக எம்பெருமான் இருக்கான். லோகத்தில் இருக்க குணங்கள் லோகத்தில் இருக்க திரவியங்கள் மாதிரி அதை நினைக்க வேண்டாம். பின்ன என்ன கேட்டா நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் நித்தியமாக விபுவாக சர்வகதனாக இருக்கக்கூடியவன். அதாவது என்ன கேட்டா தோஷங்கிறது துளியுமே கிடையாது, ஆனா குணங்கிறது மொத்தமும் இருக்கு அப்படின்னு அதை ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் ஒரு பூர்த்தி அப்படிங்கிறது வருமா. அதுல தோஷம் கிடையாதுன்னு மாத்திரம் சொல்ல மாட்டான், ஹேய பிரதிபட்டன் சொல்றான். பிரதிபட்டன்னா என்ன கேட்டா தோஷத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். தோஷம் கிடையாதுன்னா இன்னைக்கு கிடையாது நாளைக்கு உண்டாகுமா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கிடையாது, தோஷத்துக்கு எதிர்த்தட்டான கல்யாண குணங்கள் இருக்கு. அப்ப தோஷம் வரத்துக்கே முடியாது, கிட்ட தலை கூட காட்ட முடியாது. தோஷம் இவனுக்கு வருமோ அப்படின்னு சந்தேகம் கூட வர முடியாது. அந்த அளவு தோஷத்துக்கு எதிர்த்தட்டான கல்யாண குணங்களை உடையவன். அதுக்குதான் ஹேய பிரதிபட்டன் அப்படின்னு பெயர். எதிர்த்தட்டானவன் அப்படின்னு அர்த்தம். ஹேயன்னா மோசமான குணங்கள், அந்த மோசமான குணங்களுக்கு எதிர்த்தட்டாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். இதுக்கும் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு நிறையா. அதாவது எம்பெருமான் அந்தரியாமியா இருக்கான் இல்லையா, அந்தரியாமியா இருந்தா அப்ப நாம பண்ணும்போது அவனும் சேர்ந்து பண்றான் தானே அர்த்தம். அப்போ அவனுக்கும் கர்மங்கள்லாம் அவனுக்கும் அந்த பலன்லாம் உண்டா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அவனுக்கு கர்மங்கிறது கிடையாதான் அப்படின்னாலே பலன் கிடையாது அப்படிலாம் வரும் கேள்வி. பதிலாம் நிறைய இருக்கு அதுல. அதனால தோஷத்துக்கு எதிர்த்தட்டானவன் கல்யாண குணங்களை உடையவன்கிறது குற்றமில் சீர் அப்படின்னு சொல்றான். கற்று வைகள் எப்பொழுதும் வாழ்தல் குற்றமில் சீர் கற்று வைகள் வாழ்தல் கண்டீர் குணமே. அடுத்த பாசனம் வாழ்தல் கண்டீர் குணமிதந்தோ ஆயவன் அடிபரவி பொழுதுபோக உள்ளகிற்கும் புண்மையில்லாதவர்க்கு வாழ்துணையா வடமதுரை பிறந்தவன் வன்புகழே வீழ் துணையா போம் இதனில் யாதுமில்லை மிக்கதே. எம்பெருமான் அனந்த கல்யாண குணங்களை உடையவன். அந்த கல்யாண குணங்களையே பரம போக்கியமாக பற்றுக்கொண்டு இருப்பவர்கள் மகான்கள் பெரியோர்கள். ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்றாங்க கேட்டான்னா புண்மை இல்லாதவர் அப்படிங்கிறார். அவளுக்கு இந்த பாக்கியங்கள்லாம் அவளுக்கு எதுவுமே கிடையாது. புண்மை இல்லாதவர்னா பொல்லாங்கு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். சரிதான், புண்மை இல்லாதவர் அப்படிங்கிறது இங்க சீவைஷ்ணவர்களை சொன்னார். இந்த சீவைஷ்ணவர்களுக்காக வாழ்த்துணையா வடமுதுரை பிறந்தவன் வன்புகழே அப்படின்னு. அதாவது சில பேருக்கு அந்த பாக்கியம் இருக்காது இருக்கட்டும், ஆனால் யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்காக வடமதுரையிலே வந்து அவதாரம் பண்ண சர்வேஸ்வரனான எம்பெருமான் அந்த வடமதுரை பிறந்தவன் வன்புகழே வீழ்துணையாப்போம் இதனில் யாதும் இல்லை மிக்கதே. அந்த எம்பெருமானுடைய ஒரு புகழ் கீர்த்தி தான் நமக்கு உபாயமாக இருக்கும், அதுவே நமக்கு துணையாக இருக்கும். இதை காட்டிலும் வேற நம்ம அனுசந்திக்க வேண்டியது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குண அனுசந்தானங்கள் அதை பற்றி போன பாசுரத்தில் சொன்னார் இல்லையா, அந்த எம்பெருமானத்தில் கல்யாண குண அனுசந்தானத்தை நாம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே வடபுதரை பிறந்தவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்றார் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். அவன் அவதரித்தது குணானுசந்தானம் எல்லாருக்கும் சித்திக்கைக்காக ஆகையாலே தற்குணானுசந்தானமே எல்லாருக்கும் உபாதேயம் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய சாரமாக சாட்சா சாதிக்கிறார். ஆனா அவதாரம் பண்ணதே நாம இந்த கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு, அதனாலே அந்த குணானுசந்தானம் எல்லாரும் பண்ணணும். இதுல பிள்ளான் சாதிக்கிறது தன்னுடைய கல்யாண குணானுசந்தான ஏக ஆத்மதாரணான சீரி இருக்கு வாழ்த்துணையாக வடமதுரையிலே வந்து பிறந்தருளின சர்வேஸ்வரனுடைய கல்யாண குண அனுசந்தானத்துக்கு மேற்பட்ட புருஷார்த்த உபாயம் இல்லை என்கிறார். எம்பெருமான் வடமதுரையிலே வந்து பிறந்தது பாகவதர்களுக்காக சீரியருக்காக. சீரியர் அப்படின்னா கொண்டாட தகுந்தவன் அர்த்தம். எம்பெருமானுடைய கல்யாண குணத்தையே வச்சு தரித்து இருப்பவர்கள் சீரியர்கள், அதையே பற்றி கொண்டு இருப்பவர்கள் சீரியர்கள், அதுவே ஆத்மதாரணமாக கொண்டவர்கள் சீரியர்கள். அவர்களுக்காக அவர்களுக்கு வாழ்த்துணையாக அவர்களுக்கு நல்ல உபாயமாக எம்பெருமான் வந்து இங்கே வடமதுரையிலே வந்து பிறந்திருக்கிறான். அவனுடைய அந்த கல்யாண குணங்களே நாம் வந்து அனுசந்தானம் பண்ண வேண்டும், இதனில் யாதுமில்லை மிக்கதே இதை காட்டிலும் உயர்ந்த உபாயம் என்பதாக எதுவும் கிடையாது என்று இந்த பாசுரத்தினுடைய சாரம். வாழ்தல் கண்டேர் குணமிதந்தோ மாயவன் அடிபரவி. நம்ம போன பாசுரத்திலே வாழ்தல் அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையா, வாழ்தல் அப்படின்னு கேட்டா குற்றமின் சீர் கற்றுவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே அப்படின்னு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லி வாழ்வதுதான் குணம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ அங்க வாழ்தல் அப்படின்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்தல் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம், நம்ம அதை பார்த்துருக்கோம். வாழ்வு அப்படின்னாலே அதாவது நல்லா சௌக்கியமா இருந்தாலும் அதுக்கு வாழ்வு அப்படின்னு பெயர் பொதுவா. சௌக்கியமா இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழா வெட்டின்னு பொதுவாக வாழா வெட்டி, அதாவது வெட்டினா ஒண்ணும் இல்லாதவன், அது வாழாதவன் ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு. வாழ்தல் அப்படின்னாலே ரொம்ப நன்னாக சௌக்கியமா இருந்தால்தான் வாழ்ந்துக்கலாம், இல்லாட்டா என்ன வாழ்வு வேண்டி கிடக்குது அப்படின்னு தான் நமக்கே தோணும். வெறும் உயிர் வாழ்தல் அப்படிங்கிற அர்த்தம் மாத்திரம் இல்லை, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு நாச்சியார் சொல்லும்போது அழகா என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னா இந்த லோகத்திலே கிருஷ்ணானுபவத்துக்கான வாழ்வு பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணானுபவத்துக்கான வாழ்வு பெற்றவர்கள், வெறும் உயிர் வாயிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லாமல் ஒரு விசேஷமான அர்த்தம் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி ரீதியில வாழ்தல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவித்தல் அப்படின்னு தோணும் அப்படின்னு இருக்கு. இப்போ வாழ்தல் கண்டீர் குணமிது அந்தோ மாயவன் அடிபரவி வாழ்தல் இது கண்டீர் வாழ்கிற இது கடீர் எல்லாருக்கும் குணமாவது அப்படின்னு. என்ன அர்த்தம் சாதிச்சிருக்கார், வாழ்கின்ற இது எல்லாருக்கும் வாழ்கின்ற இது கிடையாது எல்லாருக்கும் குணமாவது வாழ்கை போகங்களை புஜிக்கை இது லோக பிரசித்தம் அன்றோ அந்தோ அந்த போக்கியத்துக்கு உபாயத்தை நீங்கள் அறிகிறதில்லையே என்று நிர்வண்ணராகிறார். இதுதானே வாழ்வு, வாழ்வுனா பகவத் கல்யாண குண அனுபவம் தானே வாழ்வு. வாழ்தல் கண்டீர் குணம் அப்படின்னா இப்படி வாழ்தல் அப்படின்ற இது இருக்குள்ளோ இதுதானே குணம், இதுதானே நல்லது, இது உங்களுக்கெல்லாம் தெரியலையே அப்படிங்கிறதுக்காக அந்தோ அப்படிங்க ஐயோ இந்த விஷயம் தெரியலையே இந்த விஷயம் சொல்லும்படி இருக்கு. ஏப்பா வாழ்வுன்னா இதான்ப்பா வாழ்வு, எம்பெருமானுடைய கல்யாணம் உங்களை அனுபவிச்சு இருப்பதுதான் வாழ்வு, அது உங்களுக்கு தெரியலையே அப்படின்னார். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மாயவன் அடிபரவி ஆச்சரிய கல்யாண குணங்களை உடையவனான எம்பெருமானுடைய திருவடிகளை பரவி நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணி பொழுது போக உள்ள कालक्षेपम कालक्षेपम पन्ना वेणुम मनोरथिक्कैक्कु प्रयोजनांतर संबंध रूप दोष रहितरान श्री वैष्णवर्गलुक्कु एम्बेरुमानुடைய कल्याण गुणங்களை எல்லாம் மாயவன் அடிபரவி இப்படியே பொழுது போக வேணும் என்பதாக ஆசைப்படுபவர்கள் சிலர். பொழுதுபோக்கான்னு அழகா போட்டாலும் பொழுது போறதா காலக்ஷேபம் தான். அதாவது சமஸ்கிருதத்துல காலக்ஷேபம், காலம்னா பொழுது, க்ஷேபம்னா போக, தள்ளி விட்டுறது, பிடிச்சு தள்ளுறது, காலத்தை பிடிச்சு தள்ளுது, அதான் டைம் பாசிங்னு சொல்றா இல்லையோ. அந்த ரீதியில இப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுசந்தானம் பண்ணி காலம் போக வேண்டும் என்று நினைக்கைக்கு, அதாவது காலக்ஷேபம் இப்படியே பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டும் கிற்கும் கிற்கும்னா இதுக்கு முடியும், விஷயாந்தரங்களிலே அகப்படாதே, இப்படி மனோரசிக்க மாட்டினர். வேற விஷயாந்தரங்கள்லாம் இல்லாமல் எம்பெருமான் விஷயத்திலே ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் புண்மை இல்லாதவர். அப்படின்னா தோஷம் இல்லாதவர்கள், பொல்லாங்கில்லாதவர்கள். அதாவது வேற பிரயோஜனங்கள்லாம் வேணும் அப்படி இப்படின்னு அந்த பிரயோஜனங்கள்லாம் ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட சீரியருக்கு அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். தன்னுடைய கல்யாண குண அனுசந்தான ஏக ஆத்மதாரணரான சீரியருக்கு அவருக்காக வாழ்த்துணையா, அவருக்கு வாழ்த்துணையாக வடமதுரை பிறந்தவன், அவருக்கு ஒரு துணையாக, அவர்களுக்கு உபாயமாக, அவருக்கு வாழ்த்துணையா, அவர்கள் வாழ்வது எம்பெருமானுடைய கல்யாண குண அனுசந்தானத்தினாலே வாழ்வது அவர்களுக்கு, அந்த வாழ்க்கைக்கு துணையாக, அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குண அனுசந்தானத்துக்கு உபாயமாக அவர்களுக்கு தன்னுடைய கல்யாண குணத்தை பிரகாசனம் பண்ணி இதில் நீங்கள் அனுசந்தானம் பண்ணுங்கள் என்று சொல்வதற்காக வடமதுரையிலே பிறந்தவன். வாழ்த்துணையா, அதாவது வெறும் துணையான், துணையானா உபாயம்னு அர்த்தம், துணைனா உபாயம். வாழ்த்துணை அப்படின்னா முன்னாடி வாழ்தல்ங்கிறது ஒரு வாழ்க்கோள், வாழ்வு, அதே தான் இங்கேயும் வச்சுக்கணும். ஆழ்வார் அழகா சொல்றாரு, வாழ்தல் கண்டேன்னு சொல்லிட்டு இப்போ வாழ்த்துணையான்னு போடுறாரு, பின்னாடி வீழ்துணையான்னு அடுத்த வரியில வேற இருக்கு. அப்போ நம் வாழ்வதற்கு, இப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வதற்கு துணையாக இருக்கக்கூடியது எது? வாழ்துணையாக வடமதுரை பிறந்தவன், திரு வடமதுரையிலே வந்து அவதரித்தான், அவனுடைய வன் புகழே கல்யாண குணங்களே வீழ்துணையா அப்போம், அதுவே வீழ்துணையா அப்போம், அதுவே நமக்கு நல்ல துணையாக ஆகும். வீழ் அப்படின்னா ஆசைப்படும்படியான அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். துணையாக போம் ஸ்லாக்கியமான, ஏன்னா வீழ் அப்படின்னா ஆசைப்படும்படியானது அப்படின்னு தமிழ் அர்த்தமா. அதனால அதுவே நாம ஆசைப்படும்படியான உபாயமாக ஆகும். வெறும் உபாயம்னா கஷ்டப்பட்டு உபாயம் செய்து இல்லை, இந்த உபாயமே நமக்கு ஆசையை கொடுக்கும்படி அத்தனை மதுரமாக நன்றாக இருக்கக்கூடியது. அதனால இதுவே வீழ்துணையா போம். போம் இதனில் யாதும் இல்லை மிக்கதே, அப்படி போம் போகின்ற இதனில் இதை காட்டிலும் எம்பெருமானை சிந்தித்து, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சிந்தித்து இப்படியே வாழ்ந்து போதல் அப்படிங்கிறது இதை காட்டிலும் மிக்கது அதிகமானது யாதும் இல்லை, எதுவுமே கிடையாது. இதுதான் எல்லா உபாயங்களை காட்டிலும் மிகவும் சிரேஷ்டமான உபாயம். இதற்கும் மேம்பட்ட ஒரு புருஷார்த்த உபாயம் இல்லை. சர்வேஸ்வரனுடைய கல்யாண குண அனுசந்தானத்துக்கு மேற்பட்ட புருஷார்த்த உபாயம் இல்லை என்கிறார். எல்லாம் முன்னாடியே சொன்ன விஷயம்தான். இந்த பாசுரத்தில் அதிகப்படியான விஷயம் இந்த கல்யாண குண அனுசந்தானம் நாம பண்ணணுங்கிறதுக்காகவே எம்பெருமான் வந்து அங்க வடமதுரையிலே வந்து அவதரித்தவன் அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்கு. வாழ்தல் கண்டீர் குணமன் வாழ்தல் கண்டீர் குணவிதந்தோ மாயவன் அடிபரவி பொழுதுபோக உள்ள நிற்கும் புண்மை இல்லாதவர்க்கு உள்ள கிற்கும். பொழுதுபோக உள்ள அப்படியே காலக்ஷேமம் பண்ணும்படியாக உள்ள மனசிலே நினைக்க கிற்கும் முடிந்தவரான, காலக்ஷேபம் பண்ணியே காலத்தை கழிக்கணும், எம்பெருமானை பத்தி நினைத்து நினைத்தே காலத்தை கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். உண்மை இல்லாதவர்கள் தான் அதிலே தோஷம் இல்லாதவர்களாக, அதை வச்சுன்னு ஏதாவது பைசா சம்பாதிக்கணும் இன்னொன்னும் அந்த மாதிரி எல்லாம் விரும்பாமல், பைசாவோ புகழோ அதெல்லாம் இல்லாமல் பகவத் குண அனுபவத்தை பிரதானமாக வைத்து இருப்பவர்களுக்காக அவர்களுக்கு வாழ்த்துணையாக வடமதுரை பிறந்தவன் வன்புகழே, அவனுடைய கல்யாண குணங்களே வீழ்துணையா போம், நாம் ஆசைப்படும்படியான ஒரு துணை அதுவாக இருக்கும். ऐन घटाना उपाय दशैले कूड भजन सुखम एकस्य विपुलम उपाय दशैले कूड उपायमा इरुक्कुम बोधु कूड आनंदमा इरुक्कूडियंगल लोकत्तल इदुदान अदा लोकत्तल एप्पडी पाथुकोंगा घटाना उपायंगिरदु कष्टमा इरुक्कुम पलन नन्ना वरणम वेच्चुकोंगा उपायम कष्टमा इरुक्कुम उपायम सुखमा इरुंदु वेच्चुकोंगा पलन कष्टमा इरुक्कुम अप्पडिना लोकत्तल नाम पोदुवा पाथिरुक्कोम नल्ला पलन किडैक्कणुम अप्पडिना अदुक्काग सेय्यर उपायम अप्पडिना मरुंदेल्लाम कुडुक्करार मरुंदेल्लाम कसक्किरदु कसक्र मருந்து சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொன்னா உபாயம் கஷ்டமா இருக்கு, ஆனா பலன் நல்லா இருக்குங்கிறதுக்காக சாப்பிடணும். இல்ல உபாயம் சுலமா இருக்கும் நல்லா சுகமா இருக்கணும் அப்படின்னா இஷ்டப்பட்டு நல்லா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இருக்கணும்னா அதனுடைய பலன் கஷ்டமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த மாதிரி லோகத்துல பார்த்துருக்கோம். ஆனா இது எப்படின்னு கேட்டானா இதுவே வாழ்த்துணையா போம், இந்த துணைங்கிறது இதுவே வாழ்த்துணை அப்படின்னா நீங்கள் ஆசைப்படும்படியான ஒரு துணையா இல்ல வீழ்த்துணையா போம், வீழ்த்துணைனா ஆசைப்படும்படியான ஒரு துணையாக உபாயமாக இதுவே இருக்கும் அப்படின்னு சர்வேஸ்வரனுடைய வீழ்துணையாப்பவும் இதனும் யாதும் இல்லை மிக்கது, இதை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அப்படின்னா யாதும் இல்லை மிக்கதனில் என்றென்றது கருதி காது செய்வான் கூது செய்து கடைமுறை வாழ்க்கையும் போம் மாதுகிலின் கொடிக்குள் மாட வடமதுரை பிறந்த காது சேர்த்தோள் கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரணே. இந்த பாசுரத்திலே எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய புருஷார்த்தம் சம்சார நிவர்த்தி புருஷார்த்தம் அப்படின்னா கைவல்யமாகாதோ, அப்போ இதனில் மிக்கது இது இதனில் யாதுமில்லை மிக்கதே அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ சம்சார துக்க நிவர்த்தி போகணும் அவ்வளவுதானே. சம்சார துக்க நிவர்த்தி போகணும்னா அது கைவல்யத்தினாலே கூட சம்சார துக்க நிவர்த்தி போகலாமே அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிறார். அதை நாம் இந்த சாம்சாரிக துக்க அதாவது அந்த கைவல்யத்தை ஆசைப்பட்டோம்னா நமக்கு மொத்தமாக சேர்த்து பெரிய அனர்த்தம் வந்துவிடும். அதனால் இந்த சாம்சாரிக சுகமும் போயிடும், எல்லாமே போயிடும். அதனாலே நாம் அதை முதல்லேயே ஆசைப்படுவதை விட்டுவிட்டு வரமுதலை பிறந்த எம்பெருமானுடைய கண்ணனையே உபாயமாக பற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இதனுடைய தாற்பயத்தின அம்சம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு தொடர்ந்து சொல்றேன். அப்படியே ஸ்லோகம் பார்க்கலாம் நாளைக்கு. ஒரு அனுசரணை மாத்திரம் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் ஆபத்பந்துத்வகீர்த்தியா दृढ़मति जननात् दैत्यनाशाय भूमौ जातत्वादुत्तस्यां पुरिकिल मधुरालंकृतायां दयाब्धेः अदले சொன்ன மாதிரி எல்லா பாசுரத்துக்கும் சேர்த்து மொத்தமாக உத்தரஸ்யாம் புரிகில மதுராலங்கிருதாயாம் அப்படின்னு உத்தர மதுரையிலே அவதாரம் பண்ணவன் அப்படின்னு அதுக்குதான் ஒன்னொருத்துக்கு ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு தாற்பயம் சொல்றார். बंधो कृष्णस्य पादाश्रयण विना नो सहाय पुमर्थः எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரிப்பது தவிர வேற சகாயம் கிடையாது, வேற புருஷார்த்தம் கிடையாதுங்கிறத இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இதைதான் அப்படி மாத்திரமான இதை தவிர வேற இல்லை அப்படின்னு ஆழ்வார் அடிச்சு சொல்லிட்டு இருக்கார். இதுதான் சகாயம், இதுதான் புருஷார்த்தம்னு ரெண்டையும் சொல்லிட்டு இருக்கார். ரக்ஷா சாமர்த்தியானே பவித இது ஹிதம், ஏன்னா மற்ற பேருக்கெல்லாம் ரக்ஷா சாமர்த்தம் கிடையாது அப்படிங்கிற ஹிதத்தை காரிசூன்வானவர் இங்க உபதேசமாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்றார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே.